ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியங்கா விக்னேஷ். வெல்கம் டு மை சேனல் டைம் பாஸ் வித் ஷிண்டு. இப்போது நம்ம செய்ய போகிறது பீட்ரூட் ஹல்வா. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெறுமனே நல்லா வணக்கிக்கலாம். இந்த ஜூஸ்லாம் இறங்கி வெந்துடும். நல்லா இந்த பீட்ரூட்டில் வர ஜூஸ்லேயே இதை நல்லா வணக்கலாம். அதுலேயே இதை வந்து நல்லா வெந்துடும். இந்த பீட்ரூட்டோட ஒரு ஸ்மெல் வரும், ஒரு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வெறுமனே கீ எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே வணக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து நான் தண்ணியில் நல்லா கரைச்சி அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றும் போது அந்த அல்வாவோட கன்சிஸ்டன்சி வரும். ஆக்சுவலாக ஃப்ரூட் வச்சு நம்ம வந்து ஃப்ரூட்டோ இல்லை வெஜிடபிளோ அது மாதிரி வச்சு நம்ம ஹல்வா பண்ணும்போது அந்த ஹல்வா கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு வேண்டி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து என்னென்னா, நம்ம கலக்கும்போது கார்ன்ஃப்ளவர் கலக்கும்போது இந்த ஹல்வாவோட பதம் வரும். இப்போ ஃபைனலாக இதில் நம்ம தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இதை நல்லா வேகணும். சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. ஹல்வா கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் மாறும் இது. நல்லா இந்த அளவுக்கு டைட் ஆகணும். இன்னும் இதில் ஃபைனலாக கொஞ்சம் கீ சேர்த்து இறக்கிறேன். நம்மளோட பீட்ரூட் ஹல்வா ரெடி. போட்டோ